தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் எல்லாருமே எதிர்பார்த்துருந்த ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்து இன்றைக்கி வெளியே வந்திருக்கு நான் எல்லா மாணவர்களுமே நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க செக் பண்ணியிருப்பீங்க பட் இருந்தாலும் எவ்வளோ பேர் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்ற டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதே நேரத்தில் இப்போ ரிசல்ட் வந்தாச்சு அடுத்தது நாம் என்ன செய்யணும் அப்படின்றத நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா சில பேர் மதிப்பெண் குறைவாக கூட இருந்திருப்பீங்க அப்படி குறைவாக இருந்தனா அடுத்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றதுக்கும் இந்த வீடியோவில் ஒரு வழி இருக்குது அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஓவரா ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் எட்டு லட்சம் மாணவர்களுக்கு மேலே வந்து எக்ஸாம் எழுதினாங்க ஸோ எக்ஸாம் எழுதுனாங்க அப்படின்னு சொல்ல முடியாது பட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு லட்சம் மாணவர்கள் தயாராக இருந்தாங்க அப்படி தான் சொல்லணும் கொரோனா தாக்கம் வந்து நமக்கு அதிகமாக இருந்தது அதனால் என்ன செஞ்சுருந்தாங்க நமக்கு எல்லாருமே ஆல் பாஸ் அப்படின்னு சொன்னாங்க ஆல் பாஸ் ப்ளஸ் டூ ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டாலும் மதிப்பெண் எப்படி கொடுக்க போகிறாங்க எந்த முறையில் வந்து மதிப்பெண் வழங்க போகிறாங்க அப்படின்ற விவரங்களை தெளிவாகவே நமக்கு பள்ளிக்கல்வித்துறை சொல்லியிருந்தாங்க அதன்படி எல்லா மாணவர்களுமே அவங்க ஒரு வழிகாட்டு நெறிமுறையை வெளியிட்டாங்க அதன்படி எல்லாருமே செக் பண்ணி பார்த்து யாராக இருக்குது எவ்வளோ மதிப்பெண் வந்தது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துருப்பீங்க பட் இருந்தாலும் அஃபிஷியலாக இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து ரிசல்ட்டு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கும்பொழுது அளவுக்கு மதிப்பெண் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும் இந்த எட்டு லட்சம் மாணவர்கள் வந்து இப்போ இப்போ நம்ம எட்டு லட்சம் மாணவர்களுக்கு உண்டான ரிசல்ட் தான் வெளியே வந்திருக்கு அதில் யார் யார் எந்த அளவுக்கு அதிகபட்ச மதிப்பெண் எடுத்துருக்குறாங்க அப்படின்றத கொஞ்சம் விளக்கம் நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் அடுத்த அப்டேட்டும் இதில் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் எக்ஸாமுக்கு போகாத அதாவது ஸ்கூலுக்கே வராத மாணவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஆறு தோல்வி அடைஞ்சிருக்காங்க ஃபஸ்ட்டு அது ஏன்னா என்ன சார் ஆல் பாஸ் அப்படின் தானே சொன்னீங்க இப்போ எதுக்கு வந்து ஃபெயில் அப்படின்னு சொல்கிற கணக்கெலாம் சொல்கிறீங்க அப்படின்னா பள்ளிக்கு வந்த மாணவர்கள் மட்டும்தான் ஆல் பாஸ் அப்படின்ற கணக்கு ஸ்கூலுக்கே அவங்க போகலை எந்த ஆக்டிவிட்டியில அவங்க ஈடுபடவே இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து ஆல் பாஸ் அப்படின்னு தர முடியாது இல்லையா அதனால் அந்த மாதிரியான மாணவர்கள் வந்து ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஆறு மாணவர்கள் தோல்வி தழுவிருக்காங்க ஐநூற்றி ஐம்பத்தொன்னுலேருந்து இப்போ ரிசல்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஐநூற்றி ஐம்பத்தோரு பேருக்கு மேலே வந்து கிட்டத்தட்ட முப்பதாயிரத்தி அறநூறு மாணவர்கள் ஐநூற்றி ஐம்பத்தோரு மா மதிப்பெண்ணுக்கு மேலே எடுத்திருக்காங்க ஐநூற்றி ஒன்றுலேருந்து ஐநூற்றி ஐம்பதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூன்று மாணவர்கள் வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஐநூறுக்குள்ளே வந்து ரெண்டு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு மாணவர்கள் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க நானூறுலேருந்து நானூற்றி ஐம்பதுக்குள்ளே அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இருபதாயிரத்தி சாரி ரெண்டு லட்சத்தி எட்டாயிரத்தி பதினைந்து மாணவர்கள் வந்து தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க முந்நூற்றி ஐம்பத்தொன்றுலேருந்து நானூறுக்குள்ளே அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஒரு லட்சத்தி பத்தொம்போதாயிரத்தி ஐநூற்றி பத்தொம்போது மாணவர்கள் வந்து தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்போ ஓவராலாக வந்து தேர்ச்சி விகிதம் பார்க்கும்போது போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா மிக அதிகமான அளவு தேர்ச்சி விகிதம் இருக்குது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுக்கு மேலே அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்பொழுது கிட்டத்தான் ஐநூற்றி ஐம்பதுக்கு மேலேயே வந்து முப்பதாயிரத்தி அறநூறு மாணவர்கள் வந்து இருக்காங்க அந்த முப்பதாயிரத்தி அறநூறு மாணவர்கள் இது வந்து போன வருஷம் அப்படி கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஃபிஃப்டி பர்சன்ட் கீழே தான் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அந்த கம்பாரிசன் டீட்டெயில் நமக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் திரும்ப உங்களுக்கு ஒரு வீடியோவாக கொடுக்குறேன் ஃபுல் அனலைஸ் பண்ணி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன் இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து ஷீட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இருபத்தி ரெண்டாம் தேதி வெப்சைட்டில் விட்டுருவாங்க அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதே நேரத்தில் இந்த கவர்மெண்ட் வந்து இப்போ ரிசல்ட்டை வெளியிட்டாங்க இல்லையா இதில் வந்து யாருக்காக திருப்தி இல்லை நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு மதிப்பெண் இல்லை ஆனால் நீங்கள் மதிப்பெண் போடும்போது அதிகமாக இருந்தது கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணும்போது மிக குறைவான அளவு மதிப்பெண் இருந்தது அப்படின்னா இதில் நீங்கள் திருப்தி இல்லைன்னு சொன்னால் நீங்களாக திரும்ப வந்து ரீ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு தனியாக எக்ஸாம் வைப்பாங்க இது ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இந்த எக்ஸாமுக்கு நம்ம என்ன செய்யணுன்னா ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ளே அந்தந்த ஸ்கூல்லேயே நீங்கள் அந்த டீடெயில் டீட்டெயிலில் தெரிஞ்சு நீங்கள் வந்து விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் அல்லது செப்டம்பர் மாதத்தில் எக்ஸாம் வரும் கோவிட் சுச்சுவேஷன் இதே போல் இருந்ததுன்னு எக்ஸாம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ இப்போ நான் சொன்ன அப்டேட் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ இந்த அளவுக்கு மதிப்பெண்கள் எடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக கட் ஆஃப் என்பது என்ஜினியரிங் இருந்தாலும் அக்ரியாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக கட் ஆஃபும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆக தான் போகுது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் உங்களுக்கு கட் ஆஃப் இந்த வருஷம் கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா மதிப்பெண் முறையில் வந்து ரொம்ப ஈஸியாகவே கொடுத்துருக்காங்க நிறைய மாணவர்கள் அதிக மதிப்பெண் எடுப்பதற்கு இது ஒரு வாய்ப்பாகவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் போல் தான் ரிசல்ட்டும் நமக்கு காமிச்சிருக்கு அதனால் ஸோ நீங்கள் என்னவாக ஆக போகிறீங்க எந்த காலேஜில் படிக்க போகிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்ளிகேஷனெலாம் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் உடனே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கான இடத்தை நீங்கள் தேர்வு செய்யுங்க ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நான் தமிழ் ஸ்டோர் சேனலை தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ